ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எக்மோரில் இருக்க மியூசியம் தான் வந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நீங்கள் வந்து மியூசியத்தை தான் சுற்றி பார்க்க போகிறீங்க. இது வந்து கவர்மெண்ட் மியூசியம், தமிழ்நாடு மியூசியம். ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டை வந்து எவ்வளோனா ஒரு ஆளுக்கு வந்து 15 ரூபாய் 30 ரூபாயில் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ பின்னாடி எங்கள் பின்னாடி பாருங்கள், ரெண்டு டைனோசர் இருக்குது. வாங்க நம்ம போய் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். எப்படி இருக்கும்னு எனக்கே தெரில. உள்ளே போய் நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்களும் அப்படியே எங்கள் கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். எல்லா நாளும் போட்டிருக்காங்க. விடுமுறை வந்து வெள்ளிக்கிழமை மற்றும் தேசிய விடுமுறை, கவர்மெண்ட் ஹாலிடே தான் வந்து லீவு போல். காலையில் 9:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஆக்சுவலி நம்ம டிக்கெட் எடுத்தோம்ல, ஒரு ஆளுக்கு 15 ரூபாய். ஸோ இந்த டிக்கெட்டில் வந்து 6 பில்டிங் போட்டிருக்காங்க. 6 பிளேஸ் இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. அரசு அருங்காட்சியகம் அது உள்ளே போய் பார்க்கலாம். போகலாமே. இடம் வேற லெவலாக இருக்கு பேபி. போ சும்மா. அது திமிங்கலத்தோட எலும்பு கூட. ஆமாம், திமிங்கலத்தோட எலும்பு கூட அங்கே போட்டிருந்தது. எலும்பு கூட இவ்வளோ பெருசுனா எவ்வளோ பெரிய திமிங்கலம் எலும்பு. ஏன் பேபி ஏய் நினமா வச்சுருக்காங்க. இது வந்து புறா. இது என்னது? கழுகு. கழுகு அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் யானையோட கால் பாரு, யானையோட கால். இதெல்லாம் எலும்பு ஒரிஜினல் தான். எல்லாமே எலும்பு கூடாங்க. யானை எலும்பு கூட, யானை பிடிக்கிறதுக்கு அப்போ வச்சிருந்த டெக்னிக். யானை எலும்பு கூட சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ பெருசு இருக்கு யானை எலும்பு கூட. யானை யானை தந்தம். ஆமை எலும்பு கூட. இங்கே பாரு பெரிய ஆமை எலும்பு மேலே தொங்க விட்டு வச்சுருக்காங்க. இல்லை நிறைய வச்சுருக்காங்க பேபி. ஆமை பின்னாடி பாம்பெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல பேபி. எல்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக. மலை மலை பாம்போட எலும்பு கொடுப்பாரு. மலை பாம்பு அது எப்படி நிற்கிது? நல்ல பாம்போட எலும்பு கொடு, வேறு லெவலு. எப்படி அழகாக நிற்கிதுன்னு தெரில. உடம்பு ஏன்னா எப்படி உயிரோ இது அப்படியே இருக்குது. பதப்படுத்தி வச்சுருக்காங்க சேலை மாதிரி. எல்லாமே இருக்கு பேபி. பொம்மையா அந்த இது வச்சுருக்காங்க பேபி. பேபி அந்த கொக்கு ஒன்றை விட உயரமாக இருக்கும் போல இருக்கு. இல்லை எவ்வளோ பெருசு. கால் மட்டும் எம்மா நீட்டு இருக்குது பாரு. நம்மளோட உயரமாக தான் இருக்கும். கோழி காட்டில் கூட கோழி இருக்கா? மயில்.
காண்டாம் இருக்கும் காட்டு பண்ணி காட்டு பண்ணி அடிக்குது போல இருக்க அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்கேன் வேற லெவலா சவுண்ட் இருக்குது பேய் பங்களாவா இருக்கு போதே என்ன போட்டிருக்காங்க மானிடவியல் காட்சி கூடங்கள் ஆந்த்ரோலஜி கேலரிஸ் எல்லாம் அந்த காலத்துல வந்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே பழைய காலத்து வீடு மாடல என்ன பாபி அது வீடு அது எப்படி போறது பாரு என்ட்ரன்ஸ் தெரியுதா இல்லையா ஏய் செமையா இருக்குல்ல வேற லெவல் அப்பனா இப்படிதான் வீடு கட்டியிருப்பாங்க போல மேலே மேலே பார்த்தோம்னா மேலே மழை பெய்யும் சுத்தி கூரை இங்கெல்லாம் ரூம் ரூமா இருக்கு வேற லெவல் இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் இதெல்லாம் பழைய காலத்து வீடு இது ஹெல்மெட் இத மகா லங்கிய அட்டாக் பண்ணிட்ட பிபி ஆச்சு ஹெல்மெட் ஹெல்மெட் அரே மாஸ்க் நீ பிரகார இங்க ஃபுல்லா எல்லாமே வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் பயன்படுத்தினது துப்பாக்கிலாம் பழைய மாடல் துப்பாக்கிலாம் நிறைய வச்சுருக்கேன் இல்லை அவனை வெளிச்சம் ஆர்டிஸ்ட் திஸ் பேபி அது ஆ அதே தான் பாகுபலி உருண்டை தான் பீரங்கிலாம் இருக்கு நிறைய நிறைய துப்பாக்கி தான் இருக்கு அது பீரங்கி குண்டு இல்லை ஆமா ஆமா அப்ப வெடி மருந்து வச்சாதான் அது குண்டுக்கு வெளில போகும் திராட்சை குண்டா அது பேபி இதுனா மெட்டல் இது ட்ரெஸ் அங்க பாரு அங்கேயும் மெட்டல்ல ட்ரெஸ் வச்சிருக்கு அப்போ சண்டைக்கு பயன்படுத்தின ஆயுதம் போல இருக்கு எல்லாமே பல வகை போர்க்கருவிகள் அதெல்லாம் தூக்க முடியாது நம்மளால அப்பெல்லாம் ராஜா காலத்தில் வச்சுருந்தது இப்போ டிசைன் டிசைனாக வச்சுருந்துருக்காங்க போல இருக்க படத்தில் காட்டுறது மாதிரி தான் இருக்கு எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்குது ஈட்டியோட இது போல இருக்கு அதெல்லாம்
ஈட்டில ஃபிக்ஸ் பண்றது புரியதா இல்லையா ஈட்டிக்கு முன்னாடி ஷார்பா அதெல்லாம் யார் தூக்கிட்டு போவா அதான் ஹைட் தான் இருக்கும் போல இருக்காது கையு அதான் கை வந்து இது க்ளவுஸ் கையில இந்த கத்தி வந்து கையில மாட்டிவாங்க இது வரைக்கும் கை ஓர அது வந்து கத்தியா இருக்கு பேபி பயங்கரமா சண்டை போடும் போல இல்லையா புரியா சாவடிக்கிறதுக்காக அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு எந்திரம் போல இருக்கு நட்டல்ல செஞ்சிருக்காங்க இதெல்லாம் அந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கிடைச்சிருக்கு போல இருக்கு புரியுதா இதான் பழைய காலத்து பொருட்கள் என்னென்னமா இருக்கு பேபி மனித எலும்பு கூடும் ஆமா ஆமா அப்ப கிடைக்கும் இது பண்ணும்போது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது கிடைச்சிருக்கும் போல இதெல்லாம் மண்டை ஓடுதான் பேபி ஹியூமன் ஸ்கல்ஸ் எல்லாம் பானை எல்லாம் மக்கு சால் நெல் கொட்டி வைக்கிறதா அப்பெல்லாம் அப்படி தானே இருக்கான் பானை சட்டி பவுல் கிண்ணம் வேற லெவலாக இருக்குல்ல நல்ல ஒர்க்கு எப்போ மைசூர் டோர் எவ்வளோ பெரிய கதவு இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது பேபி வேற லெவல் பில்டிங் பேபி முதுகர் கேரளம் என்னது ஆமா சூப்பரு அப்போ பாரு பேக்லாம் பாரு பேபி வேற லெவல் இல்ல பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பின்னி நைஃபு வீடு இப்படி தான் கட்டுவாங்க போல இருக்கு ஆனைமலை தமிழ்நாடு குடில் ஃபோட்டோ பாரு அது சீப்பு சீப்பு வேற லெவல் விசாகப்பட்டினம் ஆந்திரா நிறைய வச்சுருந்துருக்காங்க இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரிசா போல இருக்கு கொஞ்சம் ஒரிசா யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இங்கே பாரு மேலத்தை பாரு மேல இல்லை தலப்பாகை ஆந்திரா என்ன பேபி கச்சா பாரு மீன் பிடி கூண்டுன்னு எழுதியிருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இது கச்சா சொல்லுவாங்க கச்சா கட்டி மீன் பிடிக்கிறதுன்னு ஆமாம் இதுதான் அது ஆமாம் வீட்டிலே நம்மளே பார்த்துருக்கோம் இதை ஆமாம் இது நாங்கள் வச்சிருந்தோம் இதுதான் மீன் பிடிக்கிறது எல்லாமே மீன் பிடிக்க யூஸ் பண்ணுறது எமன் கொலு மண்டபமா யமன் யமன் கொலு மண்டபம் தண்டனை கொடுக்குற இடம்
எண்ணெய் செட்டில போட்டு வறுக்கிறது, அது கொஞ்சம் கீழே விழுந்துருக்கு. எண்ணெய் செட்டில வறுக்கிறது எல்லாம் இருக்கு அதுல. இதெல்லாமே வந்து ஃபயர், அந்த காலத்தில் நெருப்பு உருவாக்குறதுக்காக வச்சுருந்த கட்டை. ஆமாம், இதை வச்சு தேய் தேய் தேய்ச்சா நெருப்பு வந்துடும். குச்சி பாரு, ஆ அதே தான் சிக்கன் கிக்கம்லாம் தான், எல்லாமே ஃபயருக்காக தான் வச்சுருந்துருக்கேன். மூங்கில் நெருப்புண்டாக்க அறம். மீனவர் தெய்வ உருவங்களா, ஃபிஷர்மேன் அப்ப கும்பிட்டு சாமி அவங்களோட. வைணவ கோவில் பேரு, இது வந்து சைவ கோவில் பேரு. ஓஹோ, வைணவ கோயில் தேர், சைவ கோயில் தேர். மாடல்ஸ் பேபி எல்லாம் மண்டை உடையா இருக்குது நிறைய. ஹியூமன் ஸ்கல். மியூசிக் எக்யூப்மெண்ட்டா எல்லாம் இப்போவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் தார தப்பட்டை உடுக்க எருதையாள் அதான் சங்குதான். இங்கே வீணை மாதிரி ஏதாவது இருக்கும். ட்ரம் இங்கே பிளாஸ்டிக்லேயே எதை வச்சுருக்கேன். கண்ணாடி தொலக்கு டெரக்கோட்டா இமேஜஸ். எப்படி கரகாட்ட ட்ரெஸ்ஸு, கரகம் சலங்க, இதெல்லாம் ஒரிஜினல். ஃபஸ்ட்லாம் கரகாட்டத்தை யூஸ் பண்ணுவேன். இது காவடி. எல்லாமே தெருக்கூத்து வந்து இதோட ட்ரெஸ்ஸஸ். பொம்மாட்டம், பொம்பலாட்டம். இங்கே நிறைய சிலை இருக்குது, பழைய மாதத்து சிலை எல்லாமே எல்லாமே அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. எல்லா சிலையும் இருக்கப்படுது. பக்கத்தில் இருந்த இது போல இருக்குது எல்லாமே. கல்லிலே வந்து கிடைச்ச சிலை, பழைய காலத்து சிலைங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க பாரு, அதுதான் காயின்ஸ். தமிழக நாணயங்கள், கால்னா அரணா எல்லாமே இருக்குது. சின்னதாக உள்ளே இருக்குது, யாருக்கா தேவணும் பார்க்கணும். இதெல்லாம் காயின்ஸு. ராஜராஜ டைமு, குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இதுதான் காயின்ஸ் போல இருக்குது அந்த காலத்தில். இங்கே பாரு, காயின்ஸ்லாம் யாரும் பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். அரைண்ணா கால்ண்ணா என்னென்னமோ காயின்ஸ்லாம் இருக்குது பேபி. புதையல் போல இருக்குது இதெல்லாம், புதையல் பேழைகள்லாம் பேபி. இதெல்லாம் புதையல் பேழைகள். புதையல் கிடைக்குதுன்னா இது மாதிரி தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஆ புதையல் கேட்டுக்குங்க, புதையல். எல்லாம் காயின்ஸ் இப்போ நமக்கு பார்க்க முடியாது. இந்த ஒரு ரூபாலாம் இப்போ நம்மக்கிட்ட கிடைக்காது. ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா, ஐம்பது ரூபா, நூறுரூவா, ஆயிரம், ரெண்டாயிரம் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஸ்டாம்ப் தானே, அந்த இந்திய தபால். எப்போ டிசைன் டிசைனாக விட்டுருப்பாங்க போல இருக்கேன்.
தெரியல அதான் சில்ட்ரன்ஸ் மியூசியம் எல்லா ஊர்லயும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸ் ஃபுல்லா போட்டுட்டாங்க நம்ம ஊர்ல இந்தந்த ஊர்ல என்னென்ன ட்ரெஸ் இங்க பாரு தாய்லாந்துல பாரு எப்படி தாய்லாந்து ஜப்பான்லாம் இதான் ட்ரெஸ் போடுது அது தாய்லாந்தோடது இது ஜப்பானோடது அப்புறம் சைனா சைனா சிங்கப்பூர் மணிப்பூர் மணிப்பூர் நேபாளம் மிசோரம் நாகாலாந்துல எப்படி தான் இருக்கும் அசாம் ட்ரெஸ் இதான் காஷ்மீர் ட்ரெஸ் இமாச்சல் பிரதேஷ் யூபி மேற்கு வங்காளம் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் என்ன பேபி அடேங்கப்பா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது எவ்வளோ பிரிஸ்கா வாங்க ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலன்னு போனேன் ஆனால் ஆமாம் நிறைய இடம் இருக்குது கால் வலி ரொம்ப சுற்றி பார்த்தோம் அதுக்கே வந்து பார்த்தோன்னா 6 பிளேஸ் காட்டினாங்க அதில் நாங்கள் வந்து ஒரு 3 பிளேஸ் தான் பார்த்துருக்கோம் 3-4 பார்த்தோம் ஆமாம் பார்க்க முடியல எல்லாத்தையும் பார்க்க முடியல என்னால் பார்க்க முடியல ஏன்னா கால் வலிக்குது இங்கே வந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வந்து சுற்றின்னு இருக்காமல ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம் ஏன்னா லைப்ரரிலாம் இருக்குது அங்கேருந்து புக்கெலாம் எடுத்துன்னு வச்சு படிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க நல்லா பார்த்து சுற்றி பார்க்கறதுக்கும் நல்ல இடம் நிறையா இருக்குது அப்படியே நின்று நம்ம போகிறோமோ பார்க்குறது இருந்தால் நம்ம போகிறோமோ அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம் என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் எலும்பு கூடு அந்த எலும்பு கூடு யானையோட எலும்பு கூடு திமிங்கலத்தோட எலும்பு கூடு அந்த காலத்தில் யூஸ் ஸ்கல்ச்சர் அந்த மரம் பேசுறே என்ன பேசு அதான் நான் மொத்தமாக எலும்பு கூடு சொல்லிட்டேன்ல என்னென்ன இருக்குன்னா விலங்கோட எலும்பு குண்டு அந்த விலங்கு பறவை அதனோட எலும்பு குண்டுலாம் வச்சுருக்காங்க எலும்பு கூடு குண்டு இல்லை எலும்பு கூடு அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஆயுதம் நிறைய பார்த்து அப்புறம் சிறுவர் பூங்காலாம் இருக்குது அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா இப்போ நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம் அவ்வளோதான் நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ரொம்ப வந்து கம்மி தான் ஒரு ஆளுக்கு 15 ரூபாய் ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா நிறையா இருக்குது ரிலாக்ஸாக வந்து சுற்றி பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான் எங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அதனால தான் சங்கீதாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்